வாழ்க்கை வந்து ஒரு ஸ்லாப்னு இருக்குது, இது பண்ணால் இது, இது பண்ணால் இதுன்னு வந்து எழுதி வச்சிட்டான், இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும். நீ வந்து உமன்ஸ் ரைட்ஸ்க்காக போராடுற, நான் லெகின்ஸ் தான் போடுவேன் அப்படின்னா உன்னை சூத்துலேயே போடுவாங்க, இல்லைனா வாயிலே வெட்டுவாங்க, இது ஒன்று தான் நடக்கும் ப்ரோ. அப்படிலாம் நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கு வேணாப்பா, வேணாம் கிளம்பி போயிடு, தேவையில்லை. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஃபுல் கவரில் இருப்பாங்க, மாடர்னில் இப்படி இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மாடல் இப்படியும் வரலாம், பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப வல்காரிட்டியாக இருந்தால் தப்பு தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் நினைக்கலாம் ஓவியா கட்டிங் போட்டுட்டு ஒன் சைடு போட்டுட்டு என்னோடய ஃப்ரீடம் இது, நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நாள் மட்டும் தான் அவங்களால அப்படி பேச முடியும். இல்லைனா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட நீங்கள் ஜாஸ்தி பேசுனீங்கன்னா அவங்கள டிகிரேட் பண்ணி பேச முடியும். ஆனால் நடக்கிறது அவங்க மனசுக்கே தோணும், நம்ம இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க சில பேர். அது வேணாம், நல்லா இருந்துட்டு போங்களா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து பாய்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்? நான் கேஷுவல் ட்ரெஸ் நல்லாயிருக்கும். கேஷுவல்னா எந்த மாதிரி? கேஷுவல் மீன்ஸ் எந்த மாதிரினா, டேய் என்ன குறுகுறுன்னு பார்க்குற, இந்த மாதிரி இல்லை கேஷுவலாக இது. நான் இது கேஷுவலாக இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணா, பசங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பாங்கண்ணா. ஓ இல்லை, எந்த பார்த்தீங்களே இந்த கேஷுவல் மாதிரி இருந்ததா? நல்லா தான் இருக்கீங்க நீங்கள். கேர்ள்ஸ் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் உங்களுக்கு? கேர்ள்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க ப்ரோ, கேர்ள்ஸ் எப்படி இருந்தாலும் பயங்கரமாக இருப்பாங்க ப்ரோ, எப்படி இருந்தாலும் கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் ப்ரோ. ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னீங்களா, ஸோ பணக்காரங்க இருக்காங்க ஏழைங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பிரிக்கிறது தான். ஒருத்தவங்களோட எப்படி சொல்கிறது, ட்ரெஸ்ஸிங்னா எப்படி சொல்கிறது, இப்போ வெளில வராங்க, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அந்த அந்த லுக் பார்த்தீங்களா, வெளியே வரும்போது வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஸோ டோன் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஒரு கேர்ள்ஸ் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க, ஸோ ஒரு சில பேர் மாடர்னாக பண்ணுவாங்க. மாடர்னாக பண்ணாங்கன்னா பசங்கள் எல்லாரும் கண்ணும் போகும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இது போட்டுவாங்க, குர்தா சொல்லுவாங்கள, ஸோ பிளாக் கலர் ஃபுல்லாக அந்த முஸ்லீம் சொல்லுவாங்களே, அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வருவாங்க, அவங்க பக்கம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வல்கரிட்டி எதுவுமே இருக்காது, தெரியாது. ஸோ ஒருத்தவங்க ரொம்ப மாடர்னாக போடும்போது ஃபுல் அண்ட் டைட்டான அது மாதிரிலாம் போடுவாங்க, ஸோ அது மாதிரிலாம் போகும்போது எந்த பசங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக திரும்புவாங்க. பாய்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் இல்லை எப்படி இருந்தாலும் பாய்ஸ் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே நல்லா இருப்பாங்க, அவங்க ஹார்ட் நல்லா இருந்தால் போதும். வெளியே வந்து பார்க்க எப்படி ஆட்டு தெரியும், பழக்கம்தானே தெரியாது தானா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முக்கியம் இல்லை. ஒரு பர்சனுக்கு, பையனுக்கோ சரி யாருக்கோ சரி, ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முக்கியம் இல்லை, அந்த பையனோட ஹார்ட் நல்லா இருந்தாலே போதும். எனக்கு ஃபார்மல் ஷர்ட் தான் ஃபார்மல். ஓய் எதனால? அப்போ தான் பக்கம் மேன்லியாக இருக்கும். ஓ அப்போ கேஷுவல் மற்ற ட்ரெஸ்ஸில் கூட மேன்லியாக தெரியாதா? இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் எப்போவும் ஃபார்மலாகவும் இருக்க முடியாதுல்ல, ஃபார்மலாகவே போட்டு வெளியெலாம் போக முடியாது. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ கேஷுவலும் நல்லா தான் இருக்கும். ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வச்சுங்களேன், அவள் வந்து இப்போ ஃபிட்டாக இருக்கா அப்படின்னா அவள் வந்து லெகின்ஸ் பேண்ட் போட்டுருக்கானா கொஞ்சம் ஓகே. நான் இதே நான் சொல்லக்கூடாது, அவங்களோட ஃப்ரீடம் அது, குண்டா இருக்கவங்க போடலாம். லெகின்ஸ் சில பேர் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு 3 கிலோ கீழே தொங்கும், இங்கே ஒரு 5 கிலோ கீழே தொங்கும். அப்போ வந்து அவங்களுக்கே தெரியணும் ப்ரோ, நம்ம இது போட்டால் நம்ம இது போடலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் ப்ரோ. அவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் ப்ரோ. இப்போ நம்ம வந்து இந்த லெகின்ஸ் போடுறோம் அப்படின்னா இங்கே டைட்லாம் நான் தெரிகிற மாதிரி தான் அவங்க போடுறாங்க, மறைச்சி போட்டால் நம்ம அதை பார்க்க போகிறோம், கண்ணில் தெரியுது நான் அதை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணணும் ப்ரோ. அவங்க வந்து அவங்க அவங்க சொல்லுவாங்க என்னோடய ஓன் ஃப்ரீடம் அது, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாழ்க்கை வந்து ஒரு ஸ்லாப்னு இருக்குது, இது பண்ணால் இது, இது பண்ணால் இதுன்னு வந்து எழுதி வச்சிட்டான், இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும். நீ வந்து உமன்ஸ் ரைட்ஸ்க்காக போராடுற, நான் லெகின்ஸ் தான் போடுவேன் அப்படின்னா உன்னை சூத்துலேயே போடுவாங்க, இல்லைன்னா வாயிலே வெட்டுவாங்க, இது ஒன்று தான் நடக்கும் ப்ரோ. ஃபார்மல்ஸ் தான், ஃபார்மல்ஸ். ஆனால் எப்போவுமே ஃபார்மல் போட்டு வெளியே வர முடியாதுல்ல, ஆனா அது போட்டு வந்தா தான் நல்லா இருக்கும்ல. போட்டா அவ மீதி கேஷுவலா போட்டா முக்கியா இருக்காங்களா பசங்க? அப்படி இல்ல, அது ஒருத்தங்க ஒருத்தங்க பாடி ஃபிட் பொறுத்து இருக்குல்ல. எந்த மாதிரி ஃபிட்லாம் நீங்க சொல்றீங்க? ஜிம் பாய்ஸ்க்குலாம் வந்து டீ-ஷர்ட் போடுறது நல்லா இருக்கும். டீ-ஷர்ட் போட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் அவங்க ஃபிட்டா இருக்கவங்க எது போட்டாலும் நல்லா இருக்கும். गर्ल्स வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணனும்னு நீங்க நினைக்கிறீங்க? गर्ल्स வந்து ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்கும்னா. இப்போ மாடர்னாவா இருக்கலாம், ஹோம்லியாவா இருக்கலாம், இருக்கலாம்னா ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு ஒன்று பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம பார்க்கறது தான் ப்ரோ, நம்ம ஒரு பொண்ணு அப்படி நம்ம எப்படி சொல்கிறது, அவங்க ஓகே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு மாடர்ன் பிடிக்கும் ப்ரோ, ஏன்னா நம்ம வயசு இப்படி, ஓகேங்களா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, நம்ம மாடர்னாக வராங்களா, வா எங்கே பாரு மச்சான், அங்கே பாரு அடி, அங்கே பாரு அப்படின்னுவோம். இப்படியே சைலண்ட்டாக இருப்போம் அப்படி அப்படி சொல்லுவோம், அங்கே பாருன்னு சைலண்டாக அப்படின்னுவோம். ட்ரெடிஷ்னலாக ஓகே, அந்த பொண்ணு பாரு ட்ரெடிஷ்னலே அழகாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு பேசுவோம், ஓகேங்களா? ஆனால் எல்லாரையும் பார்ப்பேன்றீங்க? தப்பே இல்லை ப்ரோ, ஏன்னா ஒரே லைஃபு, பார்க்குறதான பார்க்க தானே செய்கிறோம், தப்பு இல்லையே. நம்மளே ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, நம்மளும் 4 பேர் பார்க்கலாம், தப்பு இல்லை ப்ரோ. இப்போ வந்து நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஊர் சுத்தும் அப்படி இப்படிலாம் நினச்சிக்க முடியாது. நான் ஊர்லாம் சுத்த மாட்டேன் ஆக்சுவலாக, சும்மா இது நம்ம ஊர், நானும் வெளியூரில் போய் சுற்றலை, சென்னைனால சென்னையில் சுற்றுறேன். நம்ம ஊரில் தான் சுத்தாங்க, டெய்லியும் வெளியூர் போயிட்டு வர முடியும்.
இருந்தாலும் சொல்கிறேண்ணா, எப்படி சொல்கிறது, ஒரு அஸ் எ பர்சனாக வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே நல்லா இருப்பாங்கண்ணா. ட்ரெஸ்ஸு போகிறது ஆனால் அவங்க இஷ்டம் தானே. அப்போ கூட இஷ்டம்னா ப்ரோ, நான் சொல்கிறது புரியுது, அவங்களுக்கே தெரியும் நம்ம இது போட்டால் இது நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஓகே ப்ரோ. நான் தான் சொல்கிறேன், ஒரு ஸ்லாப் வந்துருச்சு, இப்போ நான் இப்போ வரேன் இங்கே, நான் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் லுங்கியும் கைலி மூஞ்செல்லாம் தாடிலாம் வச்சுட்டு மூஞ்சில் கருப்பாக பூசிக்கிட்டு வேணான்னா போனீங்க, இந்த ஆள்கிட்ட இந்த வீடியோ எடுக்கணுமா, இவர்கிட்ட போய் பேசணுமா, இவர் இவரால் பேச முடியுமா, அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து எப்படின்னா ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது. அது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். நம்ம ஒன்று ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் மாறும் ப்ரோ. நான் இப்போ தலை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர், அப்போ ஆள் பார்த்தா நீங்கள் போய் பேச போகிறீங்க, அப்போ வந்து அவங்களோட ஃப்ரீடம் வந்து கெடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கே தெரியணும் ப்ரோ, அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். ட்ரெஸ் கோட் வந்து அதுதான், அவங்களோட ஃப்ரீடம் கெடுக்கல, நல்லதாக பார்த்து போட்டுங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, நாங்கள் லைக் பண்ணுறோம், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுறோம். நாங்கள் அதை சொல்லக்கூடாது, உங்களோட ஃப்ரீடம் நாங்கள் கெடுக்கல, உங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் ப்ரோ. அது சில பேர் வந்து மாடர்னாக இருக்கவே கூடாது அப்படின்றாங்களா, அப்போ அதை பற்றி நான் தப்புண்ணா, ஏன்னா வந்து மாடர்னாக போக வேண்டிய இடத்துல மாடர்னாக இருந்தால் நல்லா இருக்கும்ணா. அந்த இடத்துல போய் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஓ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்காதுண்ணா. பீச்சுக்கு வரும்போது இப்போ மாடர்னாக வரலாமா? வரலாம்ண்ணா, ஆமாம் வரலாம், இதில் தப்புலாம் ஒன்றும் இல்லை. சில பேர் தப்பு தப்புன்றாங்களா, அவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க தானே தப்பு, அவங்களுடைய மைண்ட் செட் தப்பாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுண்ணா. தப்புன்னா வல்காரிட்டி தெரியக்கூடாது ப்ரோ, வல்காரிட்டி இருக்கக்கூடாது. போடலாம் ஓகே, எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்ன விஷயம்னா நம்ம வந்து ஃபுல் கவரில் இருப்பாங்க, மாடர்னில் இப்படி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மாடல் இப்படியும் வரலாம், பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப வல்காரிட்டியாக இருந்தால் தப்பு தான். பட் ஆனால் அவங்க லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், பண்ணலாம் தப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இது மாதிரி நம்மளாம் நம்மளுக்கும் இது மாதிரி போடணும் ஆசை அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வெளியே வந்துட்டு பண்ணலாம் தப்பு இல்லை, பட் ரொம்ப வல்கராக பண்ணால் அது தப்பு தான் ப்ரோ. அப்போ நான் சொல்லணும், சுடிதார் போடலாம், ஸோ அது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ மாடனும் போடலாம் தப்பு இல்லை, ஏன்னா எப்படி சொல்கிறது அவங்க லைஃப் ஓகேங்களா. ஸோ அவங்க லைஃப் இல்லை போடலாம் அப்படின்னு தப்பு இல்லை, பட் ரொம்ப வல்கராக எப்படி சொல்கிறது இது மாதிரி போட்டால் தப்பு இல்லை ப்ரோ, இவ்வளோ தூரம் போட்டால் தப்பு ப்ரோ. உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு, ஏன்னா எப்படி சொல்கிறது அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆ கண்டிப்பாக அவங்க எப்படி சொல்கிறது அவங்கள தப்பாக பார்ப்பாங்க, அதுதான் நம்மளுக்கு தப்பாக யாரும் பார்த்துடக்கூடாது அவங்கள ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்லு, பார்க்கலாம் ஒரு பொண்ணு போகிறாங்க அப்படின்னா அழகாக இருக்காங்க ஓகே, க்யூட்டாக இருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். பட் ஆனால் அந்த பொண்ணு பரி இடுப்பு தெரியும் அப்படின்னு பேசினா தப்பு ஓகேங்களா. ஓப்பனாக தான் விஷயம், அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாது, அவங்க வராங்க ஓகே அழகாக இருக்காங்க அப்படி பேசலாம், பட் அங்கே பாருமா சார் அப்படி அது தப்பு, அது போட்டு சண்டை போட மாட்டீங்க. பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் நீ மாடர்னா போடவே கூடாது அப்படின்னு ரூல் எல்லாம் போடுங்க, ரொம்ப வந்து யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணுமா தப்பு இல்லை, பட் ரொம்ப வல்கரா பண்ணாத, இஷ்டம் அப்படின்றாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல அவங்க நம்மளுக்காக மாறிடுவாங்க ப்ரோ, நம்ம அவ்வளோ நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்காக மாறுவாங்க ப்ரோ. அந்த மாதிரிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. நம்ம ஃப்ரீடமே கொடுக்காம விட்டோம்னா தான் அந்த கண்டிப்பாக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்காம விடுறதுனால தான் அவங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் இப்படியே சொல்லுங்க நான் இப்படி தான் இருப்பேன் அதுமாரி ஆகிடும். நம்ம ஃப்ரீடம் கொடுத்தோம்னா அவங்களுக்கே மனசில் வந்து ஓகே இது மாதிரி நம்மளை சொல்கிறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துப்போம், அவங்க அலோவ் பண்ணுறாங்க அதுக்குன்னு மைண்ட் வந்துடும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் மாற முடியும். அப்படிலாம் நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கு வேணாப்பா, வேணாம் கிளம்பி போயிடு தேவையில்ல. வீட்டுக்கு இல்ல இல்ல மட்டும் நான் ஏன் பண்றேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேற ஒருத்தான் இருப்பான் பாரு, மாடர்னா அவன் எதிர்பார்க்கணும் ப்ரோ, அவன் கூட போய் வாழ, எனக்கு வேணாம், ட்ரெடிஷனல் தான் வேணும், ட்ரெடிஷனல் தான் ப்ரோ நல்லது, அதுதான் ப்ரோ நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ என்னதான் நீ வந்து ஒரு நாள் நீங்க நினைக்கலாம் ஓவியா கட்டிங் போட்டுட்டு ஒன் சைடு போட்டுட்டு என்னோட ஃப்ரீடம் இது நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நாள் மட்டும் தான் அவங்களால அப்படி பேச முடியும், இல்லைன்னா ஆப்போசிட்ல பேசுறவங்களோட நீங்க ஜாஸ்தி பேசுனீங்கன்னா அவங்களை டிகிரேட் பண்ணி பேச முடியும். ஆனால் நடக்கிறது அவங்க மனசுக்கே தோணும் நம்ம இப்படி பண்றது தப்பு அப்படின்னு தெரிஞ்சவங்க பண்றாங்க சில பேர், அது வேணாம், நல்லா இருந்துட்டு போங்க, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். யார் சாமி இவன் எங்கேருந்து வந்திருக்கான்? நல்லதுக்கு தான் ப்ரோ எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் நிற்கிறோம், ட்ரெஸ் கோட் நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தி வந்து டாப்ஸ் போட்டு போகிறா, இன்னொருத்தி பக்கத்தில் சாரி கட்டி போகிறா, நீ யாரை பார்ப்பீங்க? டாப்ஸ் போடுறோம், கீழே சில பேர் என்ன பண்ணால் அண்டர் கிரவுண்ட் படுத்தாங்கன்னா அங்கே பிரச்சனை கூட பார்த்து பண்ணிட்டு போவோம், கீழே பார்த்துருவோம் உள்ள என்ன கலர்னு கூட பார்த்துருவோம். இதே லேடி போகிறாங்க புடவை கட்டிட்டு போகிறாங்கன்னா அவங்கள யாருன்னா பார்ப்பாங்களா? வீட்டில் ஃப்ரீடம் தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து வந்து நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதனா அவங்க தானே தப்பு, அவங்க மைண்ட் செட் தப்பு, அவங்க பார்க்குற விதம் தான் தப்பு. அவங்க வந்து ஒரு மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க,
பொசசிவ்னஸ் அண்ணா பொசசிவ்லாம் சொல்ல முடியாது நான் இப்போ சரி பொசசிவ் இருக்கலாம் அவங்க இருக்கலாம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா சரி ஓவராக ட்ரெஸ் பண்ணாத ஹிப் தெரியுற மாதிரி போகாத அந்த மாதிரி சொன்னால் பிரச்சனை இல்லை அதுக்கு நீ வந்து ஜீன் போட்டால் ஷால் போடணும் அப்படிலாம் அது ரொம்ப தப்புனா அது ஒரு சில பேர் வந்து போய் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து தோணும் இது மாதிரி இருக்கு போய் சொல்லணும் அப்படின்ட்டு ஆனா நம்ம போய் சொல்ல போய் அவங்க நினச்சி நீ அப்ப இவ்வளவு நேரம் பாத்தியா அப்படின்னு பட்டுன்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம சொல்லி காலியாங்க ஓகே சப்போஸ் அந்த பீச்லயே போனாலும் மாடர்னா யாரோ வருவாங்க கேர்ள்ஸ் நீங்க வந்து அவங்களை எப்படி பாப்பீங்க நார்மலா பாப்பீங்களா இல்ல அண்ணா நாங்க டிரஸ் ஆமா சைட் அடிப்போம் கேர்ள்ஸ்யா ஆமாண்ணா அப்படியா பசங்கள சைட் அடிக்கிறத விட பொண்ணுங்கள தான் சைட் அடிப்போம் ஆமா எதனால லிப் மார்க் அண்ணா இப்போ எப்படினா வந்து பசங்களை சைட் அடிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு பொண்ணு பாக்குறோம்னா அந்த பொண்ணு நம்மளோட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா அவளை பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம வாங்கணும் போடணும் அப்படின்ட்டு ஒரு அதுக்காக சைட் அடிப்போம் அவ செம்மையா இருக்கா செம்மையா இருக்கா பசங்க அவளை பார்த்து சைட் அடிக்கிறோம்னா அந்த மாதிரி நம்ம ஆனா நம்மளையும் பார்த்து சைட் அடிப்பாங்க அந்த மாதிரி பொசசிவ் பொண்ணுங்களை பார்த்துதான் பொசசிவ் வரும் பொண்ணுங்களை பார்த்து உங்களுக்கு பொசசிவ் கண்டிப்பா பசங்களை பார்த்து உங்களுக்கு பசங்களை பார்த்து எல்லாம் எதுவுமே இல்லை வராது பொண்ணுங்களை பார்த்து தான் பொசசிவ் கண்டிப்பா எனக்கு மெயினா பொண்ணுங்களை பார்த்து வரும் மஞ்சள் பூசி அழகா போதும் இப்ப மாடனா இருக்க வந்து மீசியோட உருவா என்னடா குரங்கு மாதிரி இருக்கா இவங்க இப்ப குடும்பம் நடத்துறது அவன் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம ஊர் சைடு பிள்ளைங்களா சரி ஓகே மஞ்சள்லாம் போட்டுருக்காங்கப்பா மூஞ்சில் நல்லா மங்களகரமாக இருக்காங்கப்பா பொட்டு வச்சிருக்காங்கப்பா சூப்பராக இருக்காங்கப்பா அந்த அளவுக்கு நீ மெயின்டைன் பண்ணணும் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ப்ரோ இருக்கணும் அதுதான் ப்ரோ நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க அசிங்கமாக பார்க்குற அளவுக்கு அவங்க நம்ம ட்ரெஸ் கோட் இருந்ததுனா அது அவங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு தான் அது அசிங்கம் ஆமாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் பசங்க பார்க்க தான் செய்வாங்க அது தப்பு சொல்ல முடியும் அவங்க இருக்கு காமிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க கண்ணு இருக்கு பார்க்குறாங்க அவ்வளோதான் ஆனா தப்பு வந்து பார்த்தா பாக்குறவங்க தப்புன்றா இல்ல டிரஸ் போட்டவங்க டிரஸ் போடுறவங்க மேல ஆஃப் கோர்ஸ் தப்பு ஆமா போடுற மேல தான் தப்பு ஆனா பாய்ஸ் மட்டும் எல்லா டிரஸ்ஸும் போடுறாங்களா அவங்க பசங்க இல்ல இப்போ நீங்க அப்படியே மழையில ஜாலியா ஹாப்பியா இருக்கீங்க அப்படியே சட்டை கழட்டி போட்டு நடப்பீங்க எங்களால முடியுமா பசங்க பண்றாங்க ஈக்குவாலிட்டி அப்படி நாங்களால பண்ண முடியுமா ஒருவேளை உங்களுக்கு உங்க முன்னாடி இருந்து உங்களுக்கு தெரியாம ரொம்ப மானா டிரஸ் பண்ணிட்டு போறாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அப்ப என்ன பண்ணுவீங்க எப்படி சொல்றது நம்ம பணிவா தான் கேட்கணும் ஏன்னா நம்ம யார்ட்டுமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாது ஸோ அவங்க நம்ம அது பார்த்துக்கோங்க நீங்கள் சொன்னீங்க கரெக்டு நம்ம முன்னாடி எப்படி பண்ணுறாங்க அது அப்படின்னா நமக்கு பயம் இருக்குது அதாவது நம்ம முன்னாடி பண்ணால் நம்ம திட்டம் அப்படின்னு தெரியுது வெளில போய் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஆசை இருக்கு ஓகேங்களா சரி நீ ஓகே பண்ணுறம்மா தப்பு இல்லை நம்ம பொறுமையாக தான் ப்ரோ எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசினா முடியும் ப்ரோ பொறுமையாக பேசணும் எடுத்து சொன்னால் பொறுமையாக பேசுங்களா கோவம் வருமே பட்டுன்னு கோவம் வரும் கோவம் வரும் தான் ஆனால் நம்ம கோவத்தில் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ நான் நிறைய பார்த்துட்டேன் எப்படி சொல்கிறது கோவத்தில் நம்ம எது பண்ணாலும் வேலை ஆகாது நம்ம அந்த டைமில் உங்கள் எடுத்து சொல்லணும் நீ பண்ணுற தப்பு இல்லைம்மா ரொம்ப வல்கராக பண்ணாத உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற நாங்கள் அதை வானான்னு சொல்லலை நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணு ஓகேவா ஸோ ரொம்ப வல்கராக தெரியவானா ஆனால் ரேப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடக்குது புடவை கட்டுறவங்களும் நடக்குது மாடர்ன் எல்லாமே நடக்குது அது வந்து அவங்க தனித்தனி அவங்களோட தனித்தனி நடந்துக்கிறதுல தான் ப்ரோ இருக்கு இப்போ நீங்கள் போகிறதுல தான் ப்ரோ இருக்குது நீங்கள் பண்ணுறதுல தான் ப்ரோ இருக்குது உடனே அவனை சொல்லுவாங்க உமன்ஸ் வந்து நீங்கள் அபியூஸ் பண்ணுறீங்க உடனே அதுலேயும் வந்து சில பேர் சொல்லுவாங்க வேறு என்னன்னா நான் வந்து ஜென்ஸை வந்து நான் வந்து டீக்ரேட் பண்ணி பேசலை எல்லாரையும் நான் சொல்லலை நான் வந்து கொஞ்சம் பேரை தான் சொல்கிறேன் இது மாதிரி பண்ணுறவங்கள மட்டும்தான் சொல்கிறேன் நான் வந்து யார் யாருன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னு யாருமே நல்லவங்க கிடையாது யாருமே கெட்டவங்க கிடையாது ஓகேவா உனக்கு தேவைன்னா நீ போய் பண்ண அவ்வளோதான் காசு கொடுத்து பண்ணிட்டு போயிடு உனக்கு வந்து ரோட்டில் போகிறவங்கள பண்ணால் அவனை நீங்கள் தண்டிக்கலாம் பண்ணுறவனை தண்டிக்கலாம் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து உமன்ஸ் ரைட்ஸ்க்காக ரோட்டில் நின்று போராடுவோம் எங்களுக்கு வந்து உரிமையே இல்லை எங்களுக்கு பிராவ போட்டு ரோட்டில் சுத்த முடியல வந்து அமுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு இதுவா அது வேணாம் ப்ரோ அது வேணாம் பண்ணுறவங்கள மட்டும் ஒரு பத்து பேர் பண்ணால் அந்த பத்து பேர் மட்டும் நீ தண்டனை கொடு தப்பு செய்யலாம் தண்டனை கொடு நீ ஏன் போயிட்டு எல்லாரையும் தப்பாக பேசுகிற எல்லா நான் இப்போ இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க எல்லாமே இருக்கீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு கான்செப்ட் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கும் அவனுக்கு அந்த வேலை இருக்கும் அப்படிலாம் போயிட்டுருக்கும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தப்பு கொடுக்கணும் நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது பேசுகிறப்ப வந்து சொல்லக்கூடாது நீங்களாம் நல்லவங்க நான் வந்து பண்ணுறவங்களை மட்டும் தான் சொல்கிறேன் ஏன் அது அது வேணாம்